என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட வந்தீங்களா? ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க. இதில் என்ன இருக்கா? டீ குடிக்கலாம். பிள்ளைங்க வந்துட்டு வெளியில எங்கேயுமே கூட்டிட்டு போக முடியல. சரி, பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டல் கடைக்காவது கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். குத்து வரல. சேகரை பார்த்துருக்கோம், எங்க வீட்டுல இருக்காமல சேகரத்துக்கு வர முடியாது, நடக்க முடியாதுன்றதுனால நாங்க எல்லாரும் சும்மா அப்படி வந்தோம் கூட்டிக்கிட்டு. எல்லாரையும் ஐஸ்கிரீம் வச்சுருந்தாலும் அம்மாவுக்கு ஐஸ்கிரீம் வந்து வாங்கி குடிக்கிறதே பிள்ளைங்களுக்கு வேலையா வச்சுருக்கு. சரி, நாங்கள் வந்து ப்ரூ காஃபி சொல்லியிருக்கேங்க. நான் ப்ரூ காஃபியும் கட்லைட்டு நானும் வந்தேன். முத்து வரல, நாங்கள் மட்டும் வந்தோம். இனி அடுத்து எங்கே போகிறோங்கிறத காமிக்கிறேன். இதுதான் இன்னைக்கு எங்களோட ஷாப்பிங் என்னங்கிறத காமிக்கிறேன். காப்பி வந்துருச்சு, வாங்க காப்பி குடிக்கலாம். ப்ரூ காஃபி சூடாக இருக்கணும் எனக்கெல்லாம். ஹேண்ட்பேக்கை பார்ப்பீங்க, என் ஹேண்ட்பேக்கை பார்த்து சிரிக்கப்படாது. என்ன இருக்குன்னு காமிக்கிறேன், சிரிக்கவே கூடாது. என்ன இதை துரடி பாப்பா, அப்படியே தூக்கு, கைவிடு. என்ன இருக்கு? சில்லற காசு இருக்கா? ஓகே, முடிஞ்சு. இது தட்டி விட்றாத. ஆ, கட்லைட் வந்துருச்சுங்க, வெஜ்ஜு கட்லைட்டு. இந்த பாருங்க, இதுதான் இங்கே 20 ரூபா அந்த கட்லைட்டுக்கு. எப்படி இருக்கு? நீ அடுத்த ஜிப்ப தர, அடுத்த ஜிப்ப தர. அதையும் தர. கொடை இருக்கு. ஆக மொத்தம் என் ஹேண்ட்பேக்கில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிட்டேங்க. ஒன்றுமே இருக்காது என் ஹேண்ட்பேக். என் ஹேண்ட்பேக்கை கொள்ளையடிச்சவங்க என்னடி சொல்லுவாங்க? கொள்ளையடிக்காது. என் ஹேண்ட்பேக்கை பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்க, ஒன்றுமே இல்லை. ஒரு கொடை இருக்கு. ஆ, பிட் பாக்கெட் அடிக்காது தான், திருடிட்டு போகிறதுங்க. ஆ, என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்கன்னா புரியலை. திருடிட்டு போகிறவன் என்ன சொல்லுவான்? ஆ, உன் ஹேண்ட்பேக்கை பார்த்தா ஹேண்ட்பேக்கை கூட 100 ரூபாய்க்கு விற்க முடியாதுன்னு சொல்லுவான். இவ்வளோ விரிவாக்கமாக கேட்டு நீ விளக்கம் சொல்லு. அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. வடிவேல் ஸ்டைலில் சொன்னால் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. ஓ, ஹேண்ட்பேக். ரைட் ரைட்டு. காஃபி ரைட்ஸ் ஆயிரு மக்களே, வாங்க டீ குடிக்கலாம். காஃபி குடிக்கலாம். சொல்லு சொல்லு, டீ குடிக்கலாம். வாங்க காஃபி குடிக்கலாம். ஒன்றும் இல்லை, எங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தாங்க டீ வாங்கினோம். நான் டீ குடிச்சு முடிச்சு கிளாஸ் வச்சிருக்கேன். அவ டீய பாருங்க, அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கா. சூடு சூடு சூடுங்கிறாங்க, சூடே இல்லைங்க. ஆனால் சூடு சூடுங்கிறா. அது சூடு என்னாச்சா? மழை சூடுலையே கொண்டா. நான் வச்சுக்கேன். ஆத்தி குடு இதில். வேண்டாம் வேண்டாம், கீழே ஊற்றுறோம். ஐஸ்கிரீம் போச்சா? ஆ, நல்லா அடைச்சிட்டு கொடு, இல்லைன்னா கொண்டாடி நான் பிள்ளைய வச்சிருக்கேன். வேண்டாம், இருக்க மாட்டா. போ, ரெண்டாலும் போ. ஹீலு வேண்டாம். அங்கே தான் மதி. பேக்கு கட்டின டைப் கேட்டா. உனக்கு செருப்பு வேணுமாடி? ஏதாவது எடுத்துக்க. என் செருப்பு அந்து போச்சுங்க, அதனால் நாய் கடிச்சாத்து பிடிச்சு. அதுக்கப்புறம் இந்த செருப்பு வாங்கினேன். இந்த செருப்பு கடைக்கு துடி கடைக்கும் போனாலும் எதை எடுக்கிறதுனே புரிய மாட்டேங்குது. பார்க்குறதெல்லாம் அழகாக இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த கடையிலையும். அது வச்சு கைக்கு நான் வந்து
இந்த கலர் பிடிச்சிருக்கா? இந்த செருப்பை கையில பிடிச்சுக்க வேண்டாம், வை அவங்க அட்டைப்பட்டி தருவாங்க, நம்ம உள்ள வச்சுக்குவோம். அதை போட்டுக்கோங்க அண்ணா, உங்க அம்மா அதை போய் போர்வை போட்டு போத்தி வைப்பா. ஏய் உனக்கு செருப்பு வேணும்னு எடுத்து வை, இதுவே போதும் சார். அது பரவாயில்ல, அது வச்சுக்க, நீ இது இருந்தாலும் வேற எடு வா, நெடு. உனக்கு எந்த செருப்பு வேணுமோ எடுத்துக்க, ஹீல் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நான் போட மாட்டேன், அப்ப எது வேணுமோ போட்டுக்க, அதெல்லாம் கவர் பண்ணி வீட்டில் கொண்டு வச்சுக்கோங்க, எங்க போன வந்தா போட்டுக்கோங்க. அவளுக்கு பாகத்தின் உள்ள ஒண்ணு கொடுத்தேன். அம்மைக்கு மக்களுக்கு ப்ளூ ஆனங்கிலும் ப்ளூ ஆகட்டும், இல்ல ஏது கலரா எடுத்து எடுத்துக்க, இல்ல ப்ளூ கலரா. நீ பேசாம செருப்பு எடுனா எடு, மண்டலா வைக்காம. வா இந்த மாதிரி நல்லா கீழ உள்ளதெல்லாம் எடுத்து. ஓகே நல்லா தான் இருக்கு, அமைஞ்ச செருப்பு உனக்கு அந்த கலர் தான். நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. ரேட் அதிகமெல்லாம் பார்க்க வேண்டாம், நீ எடுறி அடிச்சு மண்டையை பேத்து விட்டு போயிருவேன். சேட்டா நீங்களும் அவளுக்கு சோகிக்கினதை எடுத்து விடுத்தான். ஏன் நீ ரேட்டு நோக்கண்டா பண்ண, நீ அதை எடுபடணும். போட்டு பார்க்கலாம், இல்ல இட்டு நோக்கால. நீங்க வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க பேசாம எடுக்க சொன்னா எடுக்க மட்டும் செய். யாருக்கு? அதுதான் நான் வந்திருக்கேல, கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் பேசுவேன், மனசிலாவும். அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க எல்லாரும். பத்தேரிய சுத்தி நான் ஏன் மகளுக்காதே அந்த ஷார்ட்ஸ் போடவும் வாங்கம்மா வெளியில போயிரும் அப்படின்னாலே ஒத்துக்கிட்டாளுங்க, போடவும் ஆளை தூக்கிட்டு ரோட்டுக்கு. அப்படி இல்ல, பத்தேரிய சுத்தி காமிங்க, சுத்தி காமிங்கன்னாக. பத்தேரிய சுத்துறதுக்கு என்ன இருக்கு? நம்ம இருக்கிறது இந்த பக்கத்துல டவுன்ல, அப்ப சரி வாங்க ஒரு கடைக்கு சும்மாவது போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு சும்மா போயிட்டு வந்துட்டாங்க. சும்மா எங்க போனா, அந்த ஏத்தத்துல ஒரு ஏத்த ஏறி இங்க நடந்து வரதுக்குள்ள மூச்சு வாங்கிருச்சு. என்ன செய்ய, எப்படி சொல்றது, நம்ம வீட்டுல இருந்து நம்ம நடந்தோம்னா கொஞ்சம் உடம்புக்கு நல்லதும் கூட, ஆனா ஏத்தமா இருக்கிறதுனால மூச்சு வாங்குது. நான் எல்லாம் வண்டியை தொட்டா மெயின் ரோட்டுக்கே வண்டியில தாங்க போவேன் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. நான்லாம் இப்பெல்லாம் நடக்கலாம் மாட்டேன், தொட்டா டப்புன்னு போயிருவேன், ஏன்னா எங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தூரம். இது இங்க இருந்து காட்டுல இருந்து மேட்டு கூட்டு போனா அங்க ஊர் ஃபுல்லா கடையும் அதுவுமா அள்ளி போட்டு வச்சிருக்கிறாங்க. உலகமே இங்கதான் இருக்கும் போலதே, மக சாஞ்சிருச்சு பாவம், படுத்துட்டா தூங்கிட்டா. ஒருத்தி கிளம்பிடுச்சு பாருங்க முன்னாடி, அது அங்க ஒருத்தி போயிட்டா. நீ என்ன வேணா எடுங்க, நான் போறேன்ட்டு. ஆமா வாங்க, நமக்கு வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பேசிக்கோ. சரிங்களா, ஷாப்பிங் முடிச்சாச்சுங்க. இதுதான் எங்க பத்தேரி ஷாப்பிங், சின்ன ஷாப்பிங். ஆனா ஆம்பளைங்க ரெண்டு பேரும் ஒருத்தர தூர விடுங்க, ராஜா வச்சு சேகர் வரமாட்டாப்புல, முத்து வந்திருக்கலாம் ஆனா அவர் வரமாட்டேன்ட்டாரு. காசு இருந்தா சுல்தான் பத்திரியில என்ன வேணா வாங்கலாம். ஆமா கண்டிப்பா நிறைய பொருட்கள் இருக்கு, எல்லா ஆப்ஷனுமே இருக்கு இங்க. ஆமா மிண்டுமால்ல இருந்து எல்லாமே இருக்கு. நான் தான் மிண்டுமாலுக்கு போனது கிடையாது, முத்துதான் அடிக்கடி போவாங்க. ஆனா போயிட்டு வரதுக்குள்ள நான் போக மாட்டேன், நாங்கெல்லாம் போனதில்ல. நான் ரோட்ல இருந்து பஸ்ல வரப்ப மிண்டுமால் பாத்திருக்கேன். போவோம் போவோம், ஒரு டைம் போறங்குளிக்கு ஒரு டைம் கூட்டிட்டு போவோம். கூட்டு போயிட்டு தான் எங்களை விடணும், இல்லைன்னா நாங்க இங்க வீட்டுல டேரா போட்டுருவோம். சரி சரி. இங்கே சும்மா உட்காந்துருக்க நேரம், வந்திருந்தா என்னங்க?
எல்லாரும் அங்கிட்டு ஜோடி ஜோடியா போயிட்டு வந்திருக்கலாம்ல. ஒரு ஜோடி மட்டும் போயிட்டு காரியம் இல்ல, ஒரு ஜோடியா வரல, சரி நம்ம மட்டும் எதுக்கு ஜோடி, நீ போயிட்டு வந்து சொல்லிட்டு நாங்க அனுப்பிவிட்டோம். இதுதே ஜமயம்னு சொல்றாரு, எப்படி ஆளு தெரியுமா, என்னத்தையாவது ஒண்ணு சொல்லி தப்பிக்கணும்ல, என்ன சேரு சமாளிக்கிற மாதிரி பேசலாட்டி உங்ககிட்ட எல்லாம் இருந்து காலம் தள்ள முடியாது. ஆமா ஆமா, ரைட் ரைட், என்ன செய்ய, சரிங்க. ஏ குட்டியெல்லாம் வாங்க, எல்லாரும் சேர்ந்து பாய் சொல்லிடுவோம், ஒடியாங்க ஒடியாங்க. பாய் சொல்லுங்க. ஓகே எல்லாரும் பாருங்க, பாய் சொல்லுங்க. பாயோட ஓடியாச்சா, சொல்லிட்டீங்களாடி, தர்ஷி பாய் சொல்லிட்டு ஷூ ஒருத்தில விடுங்க விடுங்க, அவ்வளவுதான் சொல்ல வேண்டிய, நீ சொல்றீ பாய் பாய். வச்சு செஞ்சு விட்டோம், இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி ஆரம்பிக்கிறோம். ஐயா தடங்கு, பாய் சொல்றீங்க, பாய்.